சொன்ன வேலையை முடிச்சாச்சு. உண்மையிலேயே பெரிய வேலைக்காரன் தான்டா நீ. சொன்னதை செஞ்சுட்ட. சேர்த்து அன்னைக்கு உன்னை சதிச்சிருப்பேன். தப்பிச்சுட்ட மூலக்காரன்டா நீ. நான் அந்த தூயவனை பத்தி உன்கிட்ட சொன்ன கதையெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு சேஞ்ச், இந்த காசு போக போறது கவர்மெண்ட் கஜானாவுக்கு இல்ல, என்னோட பர்சனல் கஜானாவுக்கு. கள்ளச்சாராயம், செயின் திருட்டு, சிக்னல்ல மாமூல்னு சின்ன சின்ன டீலிங்ல காசு பாக்குற போலீஸ் தான் உனக்கு தெரியும். சில்லற விஷயங்களை கை வைக்காம கோடியில டீல் பண்ற கட்டுப்பாடான ஆஃபீஸர்ஸ் நீ பார்த்துருக்க மாட்டேன். அதில் ஒருத்தந்தான் இந்த மாணிக்க வாசகம். நீ தங்க முட்டை போடுற வார்த்தைடா உன்ன மாதிரி ஒரு பில்லியன்ஸை காலம் ஃபுல்லாக கையில் வச்சுக்கணும் தான் எனக்கும் ஆசை. ஆனால் நெருப்பையும் பகையும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நோ வே. சார், நானே கால் பண்ணலாம்னு இருந்தேன் சார், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டை கேப்சர் பண்ணிட்டேன் சார். ட்ரெயின்ல, ஹவாலால, பூக்கடையிலன்னு எல்லா இடத்துல கொள்ளையடிச்ச பணமும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீ நினைக்கிற மாதிரி மாணிக்கவாசகம் ஒரு நேர்மையான ஆளே இல்ல. என்ன சொல்ற? ஒவ்வொரு கேஸ்லயும் கிரிமினல் புடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்துருவான். அதுக்கப்புறம் என்கவுண்டர் இருக்கிற பேர்ல அவனை மர்டர் பண்ணிடுவான். ஜமாலுதீன் கேஸ் மூலமா தான் இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது. பையன் பணம், உன் பணமும் மாணிக்க வாசகத்து கிட்டதான் இருக்கு. மாணிக்க சுட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போனவன் அதை டிபார்ட்மெண்ட்ல சரண்டர் பண்ணல. கூடவே இருந்த இன்ஸ்பெக்டர் குமரவேலையும் ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததையே டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து மறைச்சிட்டான். இதே நீ என்கிட்ட முதலே சொல்ல சொன்ன, நீ அவ வீட்டுக்கே போய் திருடுவ. உனக்கு திரும்பவும் அந்த பழைய நிலைமையில பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. இப்போ உன்னை யூஸ் பண்ணி மினிஸ்டரோட காசை தூக்குறது தான் அவனோட பிளான். என்னை வழக்கமான கிரிமினல் நினைச்சிட்டான் மாணிக்க வாசகம். நான் நோயாளிதான், ஆனா முட்டா இல்ல. அவனை என்ன பண்றேன்னு பாரு. எங்க உயிர் வேணுமா, 500 கோடி வேணுமா? ஒரு டீலுக்கு வருவோம். நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தா 500 கோடி கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுரு. உனக்கு கிடைக்க போறது 500 கோடி மட்டும் இல்ல, உன் பையனை கொண்டு தூக்கி போட்ட மாணிக்க வாசகம் தனியால் அனுப்பான். யோசிச்சு முடிவு பண்ண. சார், நீங்க பணத்துக்காக ஜமாலுதீன் சுட்டது வரைக்கும் லைவா பார்த்துட்டு தான் கமிஷனர் வந்திருக்காரு. சார், நம்ம மைசூர் டிவிஷன்ல அச்சடிச்சு காணாம போன பணமும் இதுதான் சார் இருக்கு. மாணிக்க வாசகம் சொன்ன இடத்துல இருந்து நான் மொத்த பணத்தையும் வண்டியில எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த வண்டியில ஆர்பிஐ கிட்ட இருந்து எடுத்த அந்த பணத்தை அதோட சேர்த்து வைக்கிறீங்க. அதை ஆதாரமா எடுத்து
அதை வச்சு மட்டும் அவனை ஃப்ரேம் பண்ண முடியும். நாங்கள் பார்த்துக்கலாம் சார். சந்தேகமே இல்லை சார், எங்கள் மைசூர் டிவிஷனில் பிரிண்ட் ஆன பணம் தான் சார் இது. யோ, உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி கேவலமான ஜென்மமாக இருக்கே ஐயா. பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நம்ம டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே படாத பாடுபட்டு, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா போலீஸால பிக் பாக்கெட் கேஸ் கூட ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அமௌண்ட் சீஸ் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் மீடியா வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. டூ ஒன் திங், நம்ம கிட்ட ஏற்கனவே கஸ்டடியில் இருக்க எவனையாவது ஒரு அக்யூஸ்ட பிடிச்சி அவங்க மூஞ்ச மூடி இவன் தான் அக்யூஸ்ட்னு கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்துங்க. ஓகே சார. மாணிக்க வாசகத்தை பற்றின எந்த நியூஸும் லீக் ஆகக்கூடாது. யூ காட் இட்? எஸ் சார். நான் அரெஸ்ட்டேன். இந்த ஆர்பிஐ அமௌண்ட் ராபரிக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, இது மாதிரி ராபரி சென்னையில் நிறைய நடந்திருக்கு. அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக பல தனிப்படைகளாக பிரிஞ்சு மாதக்கணக்காக தேடிட்டு இருந்தோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆக்டிவான இன்வால்மெண்ட்டால் மொத்த பணத்தையும் குற்றவாளியையும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு இந்த கேஸில் வைட்டல் இன்ஃபர்மேஷன் கொடுத்த ரெண்டு பேர், சக்தி அண்ட் தியா, அவங்க ரெண்டு பேருக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குமார் சார், யூ டன் எ கிரேட் ஜாப். தேங்க் யூ சார். சார், ஜாபெல்லாம் இருக்கட்டும் சார், இந்த பணத்தை எல்லாம் என்ன சார் பண்ண போகிறோம்? என்ன பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நம்ம ஊர் விவசாயிகளுக்கெல்லாம் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் ஆளுக்கு 15 லட்சம் ரூபா போட்டால் கடன்லாம் அடிச்சுக்குவாங்க சார். அது என்ன 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டால் போகிறோம். விவசாயம் நல்லா இருக்கு சார். ஹே சக்தி, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு வீடியோ காலண்டா. ஸ்டார்ட் அ நியூ லைஃப். தேங்க்ஸ் டா. ஐ மிஸ் யூ மச். Hey, take care. Bye. Padra beta. Yeah, sure. Hi, hello. நீங்க கேட்டிருக்கிறது 106.4 நம்ம எஃப்எம். நான் உங்க கிரேசி கோபாலி. இப்படி என்ன ஒரு ஃபேமிலி லைஃப்ல போறேன்னால என்னையே என்னால நம்ப முடியல. ஜகன் சொன்ன மாதிரி இனிமே நம்ம லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா போகும். போடுங்க.